ஹே கைஸ், இந்த வீடியோவில் எங்ககிட்ட இருக்க கார் கலெக்ஷன் பற்றியும் அதோட மெயின்டெனன்ஸ் பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அலிகேட்டர் கார். இது 4 to 6 feet வரையும் ஈஸியாக வளரும். இது ரொம்ப ஹார்டியான ஃபிஷ். மோஸ்ட்டாக எல்லா வாட்டர் கண்டிஷன்லேயும் இது சூட் ஆகிக்கும். ஸோ இதுக்கு நம்ம ஹேண்ட் ஃபீடிங்லாம் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஹேண்ட் ஃபீடிங்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இதுக்கு பல் இருக்கங்காட்டி நம்ம கையை அது ஈஸியாக கடிச்சிரும். ஸோ இந்த கார் மோஸ்ட்டாக நிறைய அக்வாரியமில் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 400 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது மோஸ்ட்டாக லைஃப் ஃபிஷஸ் தான் எடுத்துக்கும். பெல்லட்ஸ் வச்சு ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி பெல்லட்ஸ் கொடுத்தாலும் சீக்கிரமாக க்ரோ ஆகாது. லைஃப் ஃபிஷஸ் தான் இது சூப்பராக ஹண்ட் பண்ணி சாப்பிடும். இதுக்கு நீங்கள் ஃப்ரோசன் ஃபிஷ்ஷஸும் ஃப்ரோசன் ஷ்ரிம்ஸுமே கொடுக்கலாம். ஸோ இந்த கார் ரொம்ப சீக்கிரம் வளர்ந்துடும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய டேங்க் வச்சுருக்கணும். இந்த கார் கூட நீங்கள் டேங்க் மேட்ஸ் விடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கார் சின்னதாக இருக்கும் போதே டேங்க் மேட்ஸ் விட்டுறணும், இல்லாட்டி டேங்க் பெருசாக இருக்கணும். சின்ன டேங்க்கில் வந்து இந்த கார் கூட வேறு எந்த ஃபிஷ் விட்டிங்கனாலும் அது கடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எனக்கு அப்படி தான் நடந்துச்சு. கார் கூட எதுவுமே விட முடியல, ஏன்னா எந்த ஃபிஷ் விட்டாலும் அது கடிச்சு கொன்றுது. ஸோ நீங்கள் விடுற மாதிரி இருந்தால் ஒன்றா டேங்க் பெருசாக இருக்கணும், இல்லாட்டி நீங்கள் வாங்கும் போதே நிறையா ஃபிஷ்ஷஸ் கூட தான் விடணும் இந்த காரை. ஸோ இதுக்கு பாண்ட் செட்டப் அந்த மாதிரி வச்சிங்கன்னா சீக்கிரம் வளர்ந்துடும். காரில் நிறையா வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. அதில் ரொம்ப காமனாக நிறையா அக்வாரியமில் கிடைக்கிற வெரைட்டி அலிகேட்டர் கார் தான். ஸோ இது நீங்கள் ஈஸியாக எங்கே வேணாலும் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லாங்நோஸ் கார். ஸோ லாங்நோஸ் கார் வந்து அவ்வளோ அக்வாரியமில் அவைலபிளாக இல்லை, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய அக்வாரியம்ஸில் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. நான் இதை வந்து சென்னையிலிருந்து தான் வாங்கினேன். ஸோ இதோட க்ரோத் ரேட் அலிகேட்டர் கார் அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இல்லாட்டியும் கொஞ்சம் நல்லாவே க்ரோ ஆகுது. இதுவும் லைவ் ஃபிஷஸ் மட்டும்தான் சாப்பிடுது, நார்மலாக பெல்லட்ஸ் அதெல்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது. அலிகேட்டர் காரை விட இது கொஞ்சம் அழகாக இருக்குது பார்க்குறக்கே. அதுவும் அலிகேட்டர் காரோட நோஸ் சின்னதாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால தான் இதுக்கு லாங்நோஸ் காருன்னு பேர். ஸோ இந்த காரும் அதே மாதிரி தான், கார் வெரைட்டி கூட விட்டால் ஒன்றும் பண்ண மாட்டேங்குது, மற்றபடி வேறு எந்த ஃபிஷ் விட்டாலும் கடிச்சிருது. ஸோ அதனால நம்ம ஃபஸ்ட்டு வாங்கி போடும்போதே நிறையா ஃபிஷ்ஷஸ் கூட விடணும், இல்லாட்டி டேங்க் சைஸ் பெருசாக இருக்கணும், இல்லாட்டி கார் வெரைட்டிஸ் எதுனாலும் ஈஸியாக மற்ற ஃபிஷ்ஷை சாப்பிட்ருவோம். ஸோ லாங்நோஸ் காரோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 500-600 ஸ்டார்டிங் ப்ரைஸில் இருக்குது. லாங்நோஸ் கார் எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக நீங்கள் வாங்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ காஸ்ட்லியாக தான் இருக்குது. சின்னதாக வாங்குறது தான் பெஸ்ட்டு. ஸோ இதுவும் ஹார்டியான ஃபிஷ் தான், எல்லா வாட்டர் கண்டிஷன்லையும் செட் ஆயிடுது. ஸோ நீங்கள் அலிகேட்டர் கார் வாங்குறதுக்கு பதிலாக லாங்நோஸ் கார் வாங்கலாம். இது க்ரோத் ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதுதான் எங்ககிட்ட இருக்க கார் வெரைட்டிஸ். இது போக ஃப்ளோரிடா கார் அப்புறம் பிளாக் காரும் இப்போ அவைலபிளாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் ரேர். அது நிறைய அக்வாரியமில் நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ உங்கள் ப்ரீடேட்டர் டேங்க்குக்கும் கார் வெரைட்டி வேணும்னா கண்டிப்பாக வாங்கி போடுங்க. இது ஒரு பெர்ஃபெக்ட் ஆன மான்ஸ்டர் ஃபிஷ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.